ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில் புடைசூடையோத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிலோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னும் எங்கள் தன் முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன், ராமனுடைய சரித்திரத்தை கம்பன் வழி நின்று அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டத்திலே இன்று நாம் காண இருப்பது ராமசேது. ராமன் சீதையை அடைவதற்காக குரங்குகளை கொண்டு அணை கட்டச் சொல்லுகிறான். எனவே ராமனால் கட்டப்பட்ட அணை, குரங்குகளுடைய உதவினாலே கட்டப்பட்ட அணை ராமசேது. ராமன் மனிதனாக பிறந்தான். 10 அவதாரங்களிலே கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்றார் நம்மாழ்வார். ராமன் இந்த கடல் மேலே அணை கட்டினான், சேது பந்தனம் செய்தான். இலங்கையையும் இந்த பூமியையும் இணைத்தான். நடுவிலே கடல், இலங்கை என்பது தீவு. இலங்கை தீவையும் பரத கண்டத்தையும் இணைத்தான் ராமன். அதை மட்டுமா இணைத்தான், ராமாயணமே ஒரு சங்கமமான காவியம், ஒரு இணைப்பு காவியம், ஒரு ஒன்றியம். ராமாயணத்திலே குரங்கு உலகமும் அரக்கர் உலகமும் இணைந்து லங்கையிலே போர் செய்கிறார்கள். முனிவர் உலகமும் அயோத்தியிலே உள்ள அற்புதமான மக்கள் இவர்கள் அனைவரும் பட்டாபிஷேகத்திலே சேருகிறார்கள். ராமனோடு முனிவர்கள் இணைகிறார்கள், ராமனோடு குரங்குகள் இணைகின்றன, ராமனோடு மரங்கள் செடி கொடிகள் இணைகின்றன, ராமனோடு அணில்கள் இணைகின்றன. குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டி தோடி தரங்க நீர் அடைக்கழுத்த சலமிலா அநிலம் போலேம் என்று பாழ்வார் ஆழ்வார். கரடிக்குளம் பெண்கள் மகளிர், இதை தவிர விண்ணவரையும் மன்னவரையும் ராமன் நினைக்கிறார். பல இடங்களே பார்க்கலாம். இப்படி ராமசேது என்பது வெறும் கடலிலே கட்டப்படும் அணை மட்டுமல்ல, முகனோடு ஐவரானோம், முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடைய எழுவரோம் என்று குரங்கு, வேடன், அரக்கன் இவர்களை தம்பி என்று சொல்லிக்கொண்ட அற்புதமான ராமன். எனவேதான் ஒரு இடத்திலே கம்பன் சொல்லுகிறான், வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பேசுவான் பாரதி. பண்டிதா சமதரிசினா என்பது பகவத்கீதை. அதையினாலே ராமசேது என்பது ஒரு குறியீடு, ஒரு சிம்பல், ஒரு அடையாளம். ராமாயணத்திலே எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அருமையான ஒரு விஸ்வ குடும்பம் என்று சொல்லக்கூடிய உலகம் யாவையும் பாமுல் ஆக்களும் என்றுதானே கம்பன் தொடங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ராமாயணத்தில் இன்று நாம் ராம சேதுவை பார்க்க இருக்கிறோம். ராமன் அணை கட்ட
உத்தரவிடுகிறான். நலன் வருக என்றனன் கவிக்கு நாயகன். உடனே விஸ்வகர்மாவினுடைய மகனாகிய நலன் வேண்டிய பொருளையெல்லாம் பந்தனை செய்குதல் பணி நமக்கு என நிந்தனை இல்லாதவன் செய்ய நேர்ந்தனன். அவையினாலே என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சேத்து பந்தனம் செய்ய ஆரம்பிக்கிறான். அணை கட்ட ஆரம்பிக்கிறான் நலன். இங்கே ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லுவார்கள். அது கர்ண பரம்பரை கதைதான் என்றாலும் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அல்லவா. நலன் குரங்கள் மலையை தூக்கி கொண்டு வர அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறதாம், அல்லது வரம் இருக்கிறது. என்ன வரம் என்றால், உன் கையினாலே கல்லை போட்டாலும் கடலிலே மிதக்கும். அதற்கு ஒரு ஒரு கதை சொன்னார். சிறிய வயதிலே அவன் சால கிராமங்களை எல்லாம் தண்ணீரிலே போட்டு விட்டான். அதற்காக ஒரு முனிவர் அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வரத்தை கொடுத்தார்கள் கூட சொல்லுவார்கள். எது எப்படி இருந்தாலும் நலன் கல்லை போட்டுவான், அது மிதக்கும். ராமபிரானும் கடலிலே கல்லை போட்டாராம், அதை பார்த்து. ஆனால் உள்ளே போய்விட்டதாம். அப்பொழுதுதான் நலனிடத்திலே ராமன் கேட்டதாகவும், நலன் சுவாமி ராம நாமத்தை நான் எழுதி போடுகிறேன், அதனால் மிதக்கிறது என்று சொன்ன பொழுது, நாமியை விட நாமம் பெரியது என்று அடியார்கள் கொண்டாடுவார்கள். இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. அப்படி நலன் அணை கட்ட ஆரம்பிக்கிறான். சாம்பன் படைகளை அங்கே அணிவகுக்கிறான். வானர சேனைகள் மலைகளை கொண்டு வருகின்றன. பேர்த்தன மலை சில பேர்க்க பேர்க்க நின்று ஈர்த்தன சில சில சென்னியந்தின தூர்த்தன சில சில தூர்க்க தூர்க்க நின்று ஆத்தன சில சில ஆடிப்பாடின்னு கூட்டமாக குழுவாக கைங்கரியமாக செய்யும் பொழுது அந்த பணி, அந்த வேலை, அந்த தொண்டு அற்புதமாக அமையும். இங்கே ஒவ்வொரு குரங்கும் தன்னுடைய பணி அதிகமாக இருக்க வேண்டும். அடியேன் ஒரு பாட்டு எழுதினேன். கொண்டு வந்தது என்ன, நீ கொண்டு போவது என்ன, கண்டுவிட்டது என்ன, நீ காண வந்தது என்ன, தேவை குறைத்து கொள்ளு, உன் சேவை பெருக்கிக் கொள்ளு, நாவை அடக்கிக் கொள்ளு, என்றும் நல்லவை நடக்கும் வெல்லு. தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும், சேவையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த குரங்குகள் எல்லாம் அற்புதமாக அந்த மலைகளை தூக்கி வருது. எப்படி தூக்கி வருது கம்மன் சொல்கிறான் பாருங்கள். காலிடை ஒரு மலை உருட்டி கைகளின் மேலிடை மலையினை வாங்கிவின் தோடும் சூளுடை மலைமுகில் சூழ்ந்து சுற்றிய வாரிடை ஒரு மலை ஈர்த்து வந்தவால் காலாலே மலை கைகளாலே மலை வாளாலே மலை உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல். நல்ல மலைகளை அடுக்குகிறான். அந்த சேது கட்டும் பொழுது என்னென்ன நிகழ்ந்தது என்பதை கம்பன் விரிவாக பேசுகிறான். நாம் சில நிகழ்ச்சிகளை அனுபவிக்கிறோம். சேது கட்டும் பொழுது அந்த கடலில் கற்களை போட்டு கட்டுகிறான். வேறுடை நெடுங்கிரி தலைவர் வீசின ஓரிடத்து ஒன்றின் மேல் ஒன்று சென்றுட நீரிடை இனிமேல் பொறி பிறக்க நின்றீது ஆறுடை நெருப்பு என வருணன் அஞ்சின. ஏற்கனவே சூடுபட்ட பூனையாக வருணன் பயந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நீரிடை நிமிர் பொறி பிறக்க கற்கள் எல்லாம் வேகமாக மோதும் பொழுது அதிலே நெருப்பு பிறந்ததாம். இது என்ன புது நெருப்பு, இது யாருடைய நெருப்பு என்று கேட்டானாம். கோதை பிராட்டி ஆண்டாள் சொல்லுவாள், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று கூட முத்துடைத்தாமல் நிலைத்தாழ்ந்த பந்தத்திலே முத்துப்பந்தையிலே
கோதை பிராட்டி கண்ணனை அடைந்ததாக கனவு கண்டாள். இங்கே ஒரு முத்து பந்தலிருப்பதாக கம்மல் காட்டுகிறான். சேத்து பந்தனத்தின் பொழுது சிந்துர தடவரை எரிய சேனிடை முந்துர தெரித்தெழ முத்தம் தொத்தலால் அந்தரத்து எழுமுகிலாடையாக பந்தர் ஒத்த திரடும் பருதிவானமே. ஆகாயத்திலே முத்துக்களெல்லாம் கடல் இருந்து மேலே சிதறுவதனாலே அங்கே முத்துப்பந்தலாக ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். தேனிவர் தடவரை தீரை கருங்கடல் தானி மிர்தரையிடை குவிய தள்ளும் நீர் மேல் நீ மிர்த்திவலை மீச்சென்று மீடலால் வானவர நாட்டினும் மலை பொழிந்தவால். கம்பனுக்கு மட்டுமே கைவந்த கலை. இங்கே மலைகளை தூக்கி தூக்கி கடலிலே போட அந்த நீர் திவளானது விண்ணளவுக்கு எட்டுகிறதாம். எனவே விண்மலை பொழிந்தது என்கிறான் கம்பன். அது மட்டும் சொல்லவில்லை, சும்பெலாம் வாசமூட்டி சாத்திய தண்ணீர் என்ன விசும்பெலாம் உலவும் தெய்வ வேரியில் விடைந்து விம்ம பசும்புலால் நாறு வேளை பரிமளம் கமழ்ந்ததன்றே. கடலிலே ஒரு மீன் நெடி அடிக்கும், மீன் வாடை அடிக்கும். ஆனால் இங்கே சொல்கிறான் பரிமளம் கமழ்ந்ததன்றே. பல பல மலைகளெல்லாம் கொண்டு வருகிறார்கள். அந்த மலைகளெல்லாம் மூலிகை காடுகள் நிறைந்த மலைகளானதினாலே கடலே மனம் பெற்றது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் இங்கே கம்பன் நிறைய பேசுகிறான். விண்தலம் தொடுமால் வரை வேரோடும் கொண்டு அலம் கொள வீரர் குவித்தலால் தின்தலம் கடலானது நீர் செல மண்தலம் கடலாகி மறைந்தது. கடலிலே மலைகளை இட்டு நிரப்புவதனாலே நிலம் நீராகிவிட்டதாம், நீர்ப்பகுதி நிலமாகிவிட்டது என்கிறான். இதைத் தவிர மலையிலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலே குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய சீயம் யாழி வேங்கை போன்றவை அந்த மலைகளை தூக்கி வந்து போட்டதனாலே அந்த மிருகங்களும் இந்த கடலிலே வந்து விழுந்ததனாலே நெய்தல் வேலி குறிஞ்சி நிகர்த்ததால் என்று பார்த்தோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பண்பு உண்டு, மிருகங்கள் உண்டு, தொழில் உண்டு, மக்கள் உண்டு. இங்கே சீயமும் யாழியும் வேங்கையும் கடலிலே மலைகளை தூக்கி போட்டதனாலே அந்த மலைக்கு உரிய மிருகங்கள் எல்லாம் இப்பொழுது நெய்தல் நிலத்திலே இருந்ததனாலே நெய்தல் வேலி குறிஞ்சி நிகழ்த்ததால் என்று கம்பன் பேசினான். அதே போல இன்னொரு அற்புதமான கற்பனை கம்பனுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய கற்பனை, இது வேறு யாருக்கும் வராது. பாரினாள் முதுகும் நெடும் பாழ்பட மூரிவானரம் வாங்கிய மொய்மலை வேறினாமென வெம்முழை இந்நுழை சோறும் நாகம் நிலமென நிலம் உரத்தூங்குமால். மலைகளை தூக்கி வந்து போடுகிறார்கள். அந்த மலைகளிலே உள்ள பெரிய பெரிய நாகங்களானது பாம்புகளானது அப்படியே வெளியே வந்து கீழே தூங்குகின்றனவாம். அப்போது எப்படி இருக்கிறதா, அது மலையினுடைய வேர்பகுதி மாதிரி இருக்கிறது என்று கம்பன் சொல்லுகிறார். அதை தவிர இன்னும் அற்புதமாக பேசிக்கொண்டு வருகிறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குரங்குகள் உதவுகின்றன என்றாலும் முக்கியமான சிலரை இங்கே காட்டுகிறார். அனுமன் எம்பெருமானுடைய இந்த சேது பந்தன தொண்டிலே ஈடுபடுகிறார். நீலல் நீலன் இட்ட நெடுவரை நீல் நில மூலம் முட்டலின் மொய்ப்புணல் கைமிக கூலம் இட்டி ஆறுகளி கொத்தலால் ஓலம் இட்டு எழுந்து ஓடி உலகலாம். எனவே நீலன் இடக்கூடிய அந்த மலைகளானது வானவர்களும் அதிசயிக்கும்படி அமைந்தது என்கிறார். அதேபோல மயந்தன்
மைந்தன் இட்ட நிடுவரை திசை நிலை யானையும் பெயர்த்து விட்டவை யாவும் பிளறிவ. எட்டு திசைகளே உள்ள யானைகள் எல்லாம் பிளிருகின்றனவா அந்த ஓசையின் காரணமாக. அடுத்தது அங்கதன் கலக்கினான் மகன் மேல கலக்கினான். ஏற்கனவே வாலி திருப்பார்களை கடையும் பொழுது கடைந்ததாக ஒரு சரித்திரம் உண்டு. எனவேதான் மீள கலக்கினான் கலக்கினான் மகன் என்று சொல்லுகிறான். ஏற்கனவே அமுதேளாடியை கலக்கினான் மகன் மீள கலக்கினான். என்ன அழகான வரலாற்று செய்திகளை மிகச்சிறந்த முறையிலே அங்கே நலன் எப்படி பெரிய மலை சின்னமலை அந்த மலைகளெல்லாம் சமமாக அடுக்குகிறானோ அதுபோல இங்கே கம்பனும் நமக்கு செய்திகளை அடுக்கிக் கொண்டே போகிறான். சாம்பன் அந்த சாம்பன் கடலிலே வீசிய திருத்தம் வானவர் சென்னையில் சென்றதால் அந்த வேகமானது மின்னவரையும் பாதித்தது என்கிறான். குமுதனிட்ட குளவரை குத்தரின் திமிதமிட்டு திரியும் திரிக்கடல் துமிதம் ஊர் புக வானவர் துள்ளினார் அமுதமின்னும் எழும் எனும் ஆசையால். அருமையான பாடல். குமுதன் என்பவன் என்ன செய்கிறானாம் கடலிலே மலைகளை இடுகிறான். நலன் வாங்கி வாங்கி அந்த மலைகளை இடுகிறான். அப்பொழுது துமிதம் ஊர் புக திமிதமிட்டு திரியும் திரைக்கடல் துமிதம் ஊர் புக. கடலிலே அந்த மலைகளை போடும் பொழுது நீர்த்திவளைகள் சிதறுகின்றன. அதை துமி என்கிறார். துமி என்று சொல்லுகிறார். இந்த துமி என்பது அதிகமாக வழக்கத்திலே இல்லாத ஒரு வார்த்தை. எப்படி ஆண்டாள் திருப்பாவையிலே சிறுவீடு மேய்வா, அந்த சிறுவீடு என்பதை பனிப்புல் மேய்தல் என்று சொல்வார்கள், அது மாதிரி இங்கே துமி என்கிறான். ராமாயணத்தை கம்பன் அரங்கேற்றிய பொழுது அதற்கு மறுப்பு எழுந்ததா, எப்படி துமி என்று சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த நாளிலே அரங்கேற்றம் ஒத்திவைக்கப்பட்டு மறுநாள் நடப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதை ஒட்டக்கூத்தர் தான் அந்த எதிர்ப்பை கூட கிளப்பினால் சொல்லுவார்கள். எப்படியோ எதிர்ப்பு எழுந்தது. ஆனால் மறுநாள் அந்த அரங்கேற்றம் நடப்பதற்கு முன்னாக எந்த புலவர் எதிர்ப்பை கிளப்பினாரோ அந்த புலவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆட்சி இடைச்சி தயிர் கடையும் பொழுது தன் மகளை பார்த்து துமி தெளிக்கப் போகிறது ஒதுங்கிப்போ என்று சொன்னதாகவும், எனவே மறுநாள் அதை சபை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லுவார்கள். இப்படி துமிதம் ஊர் புக வானவர் சொல்லினார். அந்த வானலோகத்திலே இந்த கடலில் நீர்த்துவிடை சென்ற பொழுது அவர்கள் நினைத்தார்களாம் அமுதம் இன்னும் எழும் எனும் ஆசையால் மீண்டும் அமுதம் கிடைக்குமோ என்று தேவர்கள் எண்ணினார்கள். இது தவிர கம்பன் ரொம்ப அற்புதமாக பேசுகிறான். ஒரு செய்தி, ஆதிசேஷன் உண்ணாவிரதம் இருந்தானாம். பனசன் என்பவன் இட்ட மலையினாலே பனசன் இட்டனையாவும் பரிக்கிலன் மனசினத்த அனந்தனும் வாழ்கிறது அனசன தொழில் மேற்கொள்வதாயினம் அனசன தொழில் என்று சொல்லுகிறார். எனவே தன்னாலே இதை தடுக்க முடியாதனாலே உண்ணாவிரதம் இருந்தார் என்று சொல்லுகிறான். இப்படியெல்லாம் அணை கட்டப்படுகிறது. இப்படி அணை கட்டி மலை சுமந்து வரக்கூடிய அந்த குரங்களை பற்றி பேசுகிறான். அழகாக சொல்லுகிறார். மலை சுமந்து வருவனவானரம் நிலையில் நின்றன செல்ல நிலம் பெறா அலை நெடுங்கலன்றியும் ஆண்டுத்தம் தலையில் மேலும் ஓர் சேர்த்து தருவ போலையில் மேலும் அலையிலே அணை கட்டுகிறார்கள். இங்கே குரங்கள் தலையிலே நிறைய மலைகள் இருப்பதனாலே அதுவே ஒரு அணை மாதிரி தெரிகிறதா. அணை வளர்ந்து கொண்டே போகிறது. எவ்வளவு தூரம் செயல் நடந்திருக்கிறது கேட்டபொழுது சேது எத்துணை சென்றது என்பார் சிலர் பாதி சென்றதென பகர்வார் சிலர். இப்படி மலைகளும் மரங்களும் கடலிலே போடப்பட்டு
ஊசுவண்டின் உம்மதமாவின் பின் ஆசை கொண்டன்ன போல் தோடண்டாடிய ஓசை ஒன் கடல் குன்றோடு அவை புக பேசை மங்கைய ராமன் மீண்டவே. கவிஞர்கள் அற்புதம் செய்யக்கூடியவர்கள். வைரத்தை கல்லாக மாற்றுவார்கள், கல்லை வைரமாக மாற்றுவார்கள். கரிக்கல்லை வைரமாக மாற்றுவார்கள், வைரத்தை கரிக்கல்லாக மாற்றுவார்கள். தேசையர் உள்ளம் போல இருந்தது என்றால், ஏனென்றால் அந்த யானைகளானது மதம் நீர் ஒழுங்கும் பொழுது அதை குடிப்பதற்காக வண்டுகள் மொய்க்குமாம். ஆனால் குன்றிலே இருந்த யானைகளானது குன்றோடு அந்த கடலிலே போன பொழுது அந்த வண்டுகள் எல்லாம் யானையை விட்டு சென்று விட்டனவாம். எதை போல? வேசை பெண்கள் எப்படி பணம் இல்லாதவனை பிணமாக மதித்து செல்வார்களோ அதுபோல. அடுத்த பாலே சொல்கிறான் பாருங்கள், குளமடன் தயர் என்ன கொடிகளே. வேசையை மங்கையை போல் என்று உதாரணம் சொன்னான். அடுத்த பாலிலே குளமங்கை என்று சொல்லி எப்படி என்றால், அந்த மலைகளானது வேரோடு மூலிகைகளோடு கொடிகளோடு அந்த கடலிலே விழுகிறதாம். எனவே கொடிகளோடு அந்த மலைகள் விழும் பொழுது அது கண்டார் இகழ்வனவே காதல் தான் செய்தனும் கொண்டானை எல்லாம் அறியா குளமகளாக காட்டுகிறான் கம்பன். இப்படி உற்றதால் அணி உங்கள் இலங்கையை முற்றமூன்று பகலிடை முற்றவும் பெற்ற ஆற்பு விசும்பு பிளந்ததால் மத்திய வானம் பிரிது ஒருவன் கொலோ. அந்த சேதியனுடைய தோற்றம் எப்படி இருந்து சொல்லுகிறார். ஒரு நாளிலே 14 யோஜனையும், மறுநாளிலே 20 யோஜனையும், அதற்கு மறுநாள் 21 யோஜனையும், அதற்கு பிறகு 22 யோஜனையும், பிறகு 23 யோஜனையும் கட்டப்பட்டது என்று 100 யோஜனை என்று ஒரு கணக்கு சொல்லுவார்கள். இப்படி சேத்து அணையானது, ராம சேத்துவானது கட்டப்பட்டது. அது எப்படி இருந்ததாம்? ஓடும் எல் முதுகிட்டு என ஓங்கிய சேதன் என்ன பொலிந்தது சேதுவே. ஆதிசேஷனே என் முதுகு மேல் கட்டிக்கொள்ளு சொல்வது போல ஆதிசேஷன் மாதிரி அந்த சேத்து விளங்கியது என்றார். இன்னும் அழகாக சொல்லுகிறார், லங்கை பெண் கையை நீட்டினாளாம். மெய்யின் ஈட்ட திலங்கையாம் என் மகள் பொய்யன் ஈட்டிய தீமை பொருட்களாது ஐயன் ஈட்டிய சேனை கண்டன்பினால் கையை நீட்டிய தன்மையும் காட்டுமாள். லங்கை பெண் ராமனை அடைகிறேன், ராவணனை காட்டி கொடுக்கிறேன் சொல்வது போல கையை நீட்டியதாம். அப்படி இருந்ததாம் அந்த ராமசேது. அதை தவிர ஏனையாறு இனியா நலதார் வானையாறு இம்பர் வந்தது வானுவர் இம்பர். வானத்திலே உள்ள கங்கையானது பூமிக்கு வந்து விட்டது போல இருந்ததாம் அந்த அணை. கல் கிடந்து ஒளிர் காசு காந்தலால் மல்கடங்கள் வகுத்த வயங்கு அணை எல் கடந்த இருளை இந்திரன் இல் கிடந்தது என்ன விளங்குமால். இந்திர தனுசு என்று சொல்லக்கூடிய இந்திரவில் போல விளங்கியதாம். இப்படி சேத்து தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்லுவார்கள். ராமபிரானுக்கு குரங்குகளெல்லாம் உதவ அருமையான அந்த அணை கட்டப்பட்டது. ஆழ்வார்கள் பாடல்களிலே சலமிலா அணிலம் போலேன் என்று அணிலை நினைப்பார்கள். இப்படி அணையானது கட்டப்பட்டு எய்தி யோசனை இன்று ஒரு 100 இவை இரண்டின் நகலம் அமைந்திட 100 யோஜனையும் 10 யோஜனையும் நீர் அகலங்களிலே இருந்து அமைக்கப்பட்ட அந்த செய்ததால் அணை என்பது செப்பினர் வையை நாதன் சரணம் வணங்கியே. அற்புதமான சேத்து அணையானது கட்டப்பட்டு, சேது என்றாலும் வடமொழி அணை என்று சொல்வார்களாம், ராமசேது கட்டப்பட்டு அருமையாக எந்தை தந்தை 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 த மூத்தப்பன் என்று பிற்காலத்திலும் அந்த சேது தரிசனத்தை இன்று நாம் அனுபவித்து வருகிறோம். எம்பெருமானுடைய கருணை நம்மையெல்லாம் வாழ்விக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனம பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமா தெழ வாழ்த்தொழி சூழ்
ವಗುಣಾನ್ಯಮಂಗಲಾಸಲವರೀಮದಾಚಾರ್ಯಪುರೋಗಮೀಸರ್ವೈಶ್ವರೂರ್ವೀರಾಚಾರ್ಯ ಮಹಾತ್ಮನೆ ಶ್ರೀಮತ್ವಿಜನಸೇ ಭೂಯಾತ್ ನಿತ್ಯಶ್ರೀ ನಿತ್ಯಮಂಗಲಂ ಸರ್ವಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತು.